விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சாரா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பரந்தால் மருதபாண்டியன் நகரில் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான சரணியா தீப்பெட்டி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு இயந்திரம் தொழிற்சாலைகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீக்குச்சிகளை கொண்டு தீப்பெட்டி பந்தல்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வழக்கம்போல் காலை 7 மணி அளவில் தொடங்கிய பணிகள் பணியாளர்கள் தீப்பெட்டி பந்தல்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது தீக்குச்சி மூட்டைகள் கொண்டு வந்து இறக்கும் பொழுது உராய்வினால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி பந்தல்கள் சேர்ந்து தீப்பற்றி கொண்டது. இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. ஆனால் லட்சத்திற்கும் அதிகமான தீப்பெட்டி பந்தல்கள் தீயில் எரிந்து கருகியது. தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இத்தீயை அணைக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இப்பகுதியில் புகை மண்டலமாக காணப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து சாத்தூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குணசேகரன் அவர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.